श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम सदा हृदि भारद्वाज गुलाब्धिशित किरण श्री श्रीनिवासाद् गुरोर्लब्ध श्रीधर चक्रलांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवर्यं गुरुं श्रीकृष्ण ब्रह्मतंत्रोत्तम गुरु करुणावाप्त चक्र कभाष्यम वैराग्याचार वार्धौ मुखे लक्ष्मणेन्यस्तभारम श्रीवागीशात्ततुर्यम षटरिपियतिराट वेदचूडार्यमूर्तिम नूतनम श्रीरंगनाथम नवकलिमथनम ब्रह्मतंत्रम श्रयामः श्रीतुरगवदन पादू संतत परिचरणमात्र परमार्थः जयतु श्रीमान अभिनवरंगेन्द्र ब्रह्मतंत्र परकालः स्वादयं निह सर्वेषां त्रयन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रस्तं वन्दे यामुनाह्वयं नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नाम इप्पोळुदु 14வது ஸ்லோகம் பார்த்துட்டிருக்கோம் ரொம்ப க்ஷமிக்கணும் ரொம்ப நாள் விளம்பமாயிடுது ஆனாலும் ஒரு கண்டினியூட்டிக்காக உங்களுக்கு பழைய விஷயம் என்ன சொன்னோன்றத சொல்லிட்டு மேலே கிளம்புறேன் மேலே ஆரம்பிக்கிறேன் कस्योदरे हरविरिञ्चि मुखः प्रपञ्चः को रक्षति ममजनिष्टच कस्य नाभेः क्रान्त्वा निगीर्य पुनरुद्गिरति त्वदन्यः कः केन चैष परवानिति शक्यशङ्कः என்பதாக 14வது ஸ்லோகம் கஸ்யோதரे யாருடைய திருவுதரத்தில் திருவயிற்றில் ஹரவிரிஞ்சி முகா பிரபஞ்சஹ ஹரன் சிவன் என்ன விரிஞ்சி என்ற பிரம்மா என்ன இதுதான் முதலான ஹோல் பிரபஞ்சம் ஹரவிரிஞ்ச முகான அதிலிருந்து ஆரம்பித்து இந்த ஹோல் பிரஜையும் பிரஜைகள் எல்லாம் பிரபஞ்சகான்றதுனால சேத்தனன் அச்சேத்தனன் எல்லாமே இருக்கின்றதோ கோர ரக்ஷதீமம் யார் இந்த திருவுதரத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகள் எல்லாத்தையும் அச்சேத்தனங்களையும் யார் ரட்சிக்கிறாரோ கோ ரக்ஷதீமம் அஜனிஷ்டச்ச கசிய நாபேஹே என்ற எந்த ஒருத்தருடைய நாபிலேந்து தான் இவைகள் எல்லாம் உண்டாயினவோ கிராந்த்வா நிகீரிய புனருத்கிரதி துவதன்யஹா கஹா இவையெல்லாவற்றையும் வியாபித்து அதை மறுபடியும் தன்னுடைய திருவுதரத்திலேயே பிரளய சமயத்தில் வைத்து கொண்டு புனகா உத்கிரதி மறுபடியும் சிருஷ்டி பண்ணுபவர் யாரோ உன்னை தவிர வேற யாரால் இந்த காரியம் பண்ண முடியும் கேன சைஷ பரவானிதி சக்யசங்கஹா என்பதாக யார் கேனச்ச ஏஷா பரவான் யார் கேனச்ச ஏஷா பரவான் யாரால இவன் பரவான் என்று சக்ய சங்கஹா என்று சந்தேகிக்க முடியுமோ அவன்னா என்ன அர்த்தம் யாரால் யாரை காட்டிலும் இவர் கீழே இல்லைன்னு அர்த்தம் அப்படிப்பட்டவர் யார்னா அந்த பெருமாள் அப்படின்ற விஷயமாக இந்த ஸ்லோகம் சாதாரணமான அர்த்தத்தை கொடுக்கறது நம்ம வியாக்கியானம் பார்த்தோம் அந்த ஹரவிரிஞ்சி முகா பிரபஞ்சா அப்புறம் கோ ரக்ஷதீமம் அஜனிஷ்டச்ச கஸ்ய நாபேஹேன்னு அதுவரையில் பார்த்தோம் அது பார்க்குற சமயத்தில் பிரம்மாவை பெருமாள் படைத்தார்ன்ற விஷயத்துக்கான பிரமாணங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் மகோபனிஷத் அந்தமாக நிறைய விஷயங்களை பார்த்தோம் அனந்தரம் ருத்ரோத்பத்திஷ்ட ஏவம் அபிதீயத்தே ருத்ரனுடைய உற்பத்தியும் இவ்வாறே சொல்லப்படுகிறது என்பதனால் ஹரவிரிஞ்சி முகா பிரபஞ்சா கஸ்யோதரி என்றால் யாருடைய திருவுதரத்தில் இருக்கிறதோ இதிலிருந்து இவைகள்லாம் வந்தனவோன்னு அர்த்தம் இல்லையா அதில் ருத்ரனுடைய உற்பத்தியை விஸ்தாரமாக பிரமாண புரசரமாக நிரூபிப்பதற்காக சுவாமி தேசிகன் ஆரம்பிக்கிறார் அனந்தரம் ச ருத்ரோத்பத்திஷ்ட ஏவம் அபிதீயதே ருத்ரனுடைய உற்பத்தியும் இவ்வாறாக சொல்லப்படுகிறது எப்படி சத்துர்முகனான பிரம்மாவனுடைய உற்பத்தி சொல்லப்பட்டதோ அதே மாதிரி கிரமத்தில் அத புனரேவ நாராயண சோன்யம் காமம் மனசாத்தியாயத எப்படி ஒரு ஆசைப்பட்டார் பிரம்மாவை சிருஷ்டிச்சார் அதே மாதிரி இன்னொரு ஆசைப்பட்டார் தஸ்ய தியானாந்தரஸ்தஸ்ய அப்படி அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கிற நடுவில் தியானத்தினுடைய நடுவில் லலாட்டஸ் லலாட்டாத் ஸ்வேதோபதத்து அவருடைய நெற்றியிலிருந்து ஸ்வேதஹான வேர்வையானது அபதத்து விழுந்தது ஸ்வேதாத் புத்புதம் அபவத்து அந்த அந்த அதிலிருந்து ஒரு புத்புதம்னாக்க குமிழி உண்டாச்சு ஏன்னா ஸ்வேதம் உண்டாச்சு ஸ்வேதம்னா அந்த வேர்வை ஜலம் அந்த வேர்வை ஜலத்தில் ஒரு புத்புதம் உண்டாச்சு அந்த புத்புதாத்து சக்ஷூலபாணிகி புருஷா அஜாயத்தை
மூன்று கண்ணனான சூலபாணிகி என்ற சூலத்தை கையிலேந்தியவனான அந்த சிவனானவன் புருஷனானவன் அஜாயத உண்டானான் என்று பெருமாளிடத்திலிருந்து பெருமாளுடைய வேர்வையிலிருந்து ஏற்பட்ட புத்புதத்திலிருந்து ருத்ரனுடைய உற்பத்தியை சொல்றது. என்ன எப்போன்னு அவர் ஆசைப்பட்டார், ஆசைப்பட்டு தியானத்தில் உட்கார்ந்தார். தியானத்தில் அமர்ந்தவர்களுடைய தியானத்தில் அமரும்போது ஒரு வேர்வையானது உண்டாச்சு. ஏன்னா உஷ்ணமாச்சு உடம்பு, தப்பிச்சுது. ச தப்போ தப்பியத்தான தபகான்றதுக்கு என்ன அர்த்தம், தபஸ்னாலே தப்பிக்கிறதுன்னா என்ன அர்த்தம், உஷ்ணம் அடைய தாபம் அது இல்லையா. தபஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் தாபம் உண்டாகும். அந்த தாப ச தப்போ தப்பியத்தை அதிலிருந்து சக்ஷூல பாணிகி சொன்ன கிரமத்தில் உண்டானார் அப்படின்னு அந்த பிரமாணமானது ருத்ரோத்பத்தியானது சொல்லப்படுறது. அதே மாதிரி மோக்ஷ தர்மத்திலையும் ருத்ரனுடைய உற்பத்தியானது சொல்லப்படுறது. அதுக்கான பிரமாணத்தை கொடுக்குறார். மோக்ஷ தர்மேச்ச உத்தம் ஏஷா லோக குருஹு பிரம்மா ஜராதாதிகர ஜெகதாதிகர பிரபு ஏஷ மாதா பிதா செய்வ யுஷ்மாக்கம் ச பிதாமகா மயானுசிஷ்டோ பவிதா சர்வபூத வரப்பிரதம் அஸ்யச்சைவ அனுஜோ ருத்ரோ லலாட்டாத்ய சமுத்திதா பிரம்மானுசிஷ்டோ பவிதா சோபி சர்வவரப்பிரதா இதி. மோக்ஷ தர்மத்தில் சொல்லியிருக்கு. எப்படின்னாக்க பிரம்மாவானவர் உண்டானார் முதல்ல. ஏஷ லோக குருஹு பிரம்மா ஜெகதாதிகரஹா பிரபு, ஜெகத்துக்கெல்லாம் ஆதியான அந்த பிரம்மாவானவர் உண்டானார். ஏஷ பிரபு ஜெகதாதிகரஹா பிரபு ஏஷ லோக குருஹு பிரம்மா ஏஷ மாதா பிதா செய்வ யுஷ்மாக்கம் ச பிதாமகா. இவர் வந்து அம்மா அப்பா அதே மாதிரியாக பிதாமகர். மயானுசிஷ்டோ பவிதா சர்வபூத வரப்பிரதா, என்னால் அவர் பாட வேதாதிகளை சொல்லிக் கொடுக்கப்பட போகிறார். சர்வபூத வரப்பிரதா, அவருக்கு தம்பியாக இன்னொருத்தர் பிறக்க போகிறார். இதெல்லாம் மோட்ச தர்மத்தில் பெருமாளே சொல்கிறது. ஏஷ லோக குரு பிரம்மா ஜெகதாதிகர பிரபு ஏஷ மாதா பிதா செய்வ யுஷ்மாக்கம் ச பிதாமகா மயானுசிஷ்டா பவிதா, நானே இவருக்கு வேதாதிகளெல்லாம் சொல்லித்தரப்போகிறேன், இவருக்கு சிருஷ்டி விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தரப்போகிறேன், எல்லா ரகசியங்களையும் சொல்ல போகிறேன், எல்லா பூதங்களுக்கும் எல்லா பாஞ்சபௌத்திகமான இப்போ இதில் வந்து சேத்தனர்கள் விஷயம், எல்லா சர்வபூதன்றத்தில் எல்லா என்ன இருக்கிறது எக்ஸிஸ்டிங் அப்படின்றது யாருக்குண்டோ அவள் எல்லாருக்கும் அர்த்தம். அவளுக்கெல்லாம் வரணை கொடுப்பவராக அவர் அமையப் போகிறார். அஸ்ய செய்வ அனுஜா ருத்ரஹா, இவருடைய தம்பியான ருத்ரர் லலாட்டாத்ய சமுத்திதா, லலாட்டத்திலிருந்து எவரொருவர் உண்டானாரோ பிரம்மானுசிஷ்டோ, அவர் வந்து பிரம்மானுசிஷ்டா பவிதா, பிரம்மாவினால் உபதேசம் பண்ணப்படுவார். அடிய நான் அதாவது பெருமாள் தான் உபதேசம் பண்ணுறது பிரம்மாவுக்கு, பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ண பிரம்மா வந்து சிவனுக்கு உபதேசம் பண்ண போகிறார். அவர் சோபி சர்வவரப்பிரதா, அதை அந்த அப்புறம் என்ன பண்ணுவார்னா அவரும் எல்லா வரணையும் கொடுப்பவராக சிவனும் ஆயிடுவார் என்பதாக மோக்ஷ தர்மத்தில் பெருமாளே சாதிக்கிற வச்சனம். அச தத்ர சதஸ்தஸ்ய சதுர்வக்ரஸ்ய வக்ரஸ்ய தீமதா லலாட்ட பிரபவ புத்திரஹா சிவ ஆகாத் எதிர்ச்சையா இதி. அதே பிரகரணத்தில் இன்னொரு இடத்துல ருத்ரா லலாட்டாத்ய சமுத்திதான்னு தன்னுடைய நெற்றிலேருந்துன்னு ஒரு பிரகரணம் சொல்கிறது. இன்னொரு பிரகரணம் அசதத்திர சதஸ்தஸ்ய சதுர்வக்ரஸ்ய தீமதா லலாட்டாத் லலாட்ட பிரபவா, அந்த பிரம்மாவுடைய லலாட்டத்திலேருந்து உண்டானார்னு வேற ஒரு பிரமாணம் சொல்கிறது. புத்திரஹா சிவ ஆகாத் எதிர்ச்சையா, அதாவது சிவனானவர் வந்தார் எங்கிருந்துன்னா லலாட்ட பிரபவா புத்திரஹா சிவ ஆகாத் அப்படின்றதாக பிரம்மாவிடமிருந்து உற்பத்தியை சில இடங்களில் சொல்கிறது. சந்தோகாஸ்து அமனந்தி சந்தஸ், அதாவது சமவேதத்தை சாந்தோக்கியம் நடத்தும், சாந்தோக்கிய உபநிஷத்துகளாக இருக்கலையா, அந்த சந்தஸை சாந்தோக்கியத்தை யார் பாடுறாளோ அவள் சமவேதிகள்னு அர்த்தம். அந்த சமவேதிகள் ஆமனந்தி சொல்லுகிறார்கள், அதாவது வேத பாட்டம் ஆமனந்தின்ற சப்தம் அதாவது வேதத்தை அத்தியனம் பண்ணி சொல்கிறான்ற அர்த்தத்தில் இந்த சப்தமானது யூஸ் பண்ணணும். ஆமனந்தி இல்லைன்னா கதையந்தி வதந்தி இதை மாதிரி சப்தங்கள்லாம் யூஸ் பண்ணுவான். ஆனால் வேதத்தில் சொல்கிறான்னாக்கா ஆமனந்தி அப்படின்ற சப்தத்தை உபயோகப்படுத்துவோம். ரொம்ப ஸ்பெஷலான சப்தம் சந்தோகாஸ்து ஆமனந்தி விரூபாட்சாய தந்தான் தந்தாஞ்சயே துதாய விஸ்வவேதசே சஹசிராட்சாய பிரம்மண புத்திராய ஜேஷ்டாய ஸ்ரேஷ்டாய நமோ கண்டாய கர்மாதிபதையே நமஹா என்பதாக ஒரு மந்திரத்தை சொல்கிறாள்.
அதில் விரூபாக்ஷம் என்பதாக சிவன் விரூபாக்ஷஹானிட்டும் என ஆட் நம்பரில் அவருக்கு கண்கள் இருக்கு, மூணு கண்ணாக இருக்கு, ரெண்டு கண்ணாக இருந்தால் சமமான சங்கியை, இது விஷம சங்கியில் இருக்கிறதுனால விரூபாக்ஷஹான்னு அவருக்கு பேர். மூணு கண்ணு யாருனா வித்தியாசமாக இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் இருக்க மாதிரி இல்லாத ஆட், அதனால் அவரை வந்து விரூபாக்ஷஹான்னு பேர். விரூபாக்ஷாய தந்தாஞ்சயே துதாய விஸ்வவேதெல்லாம் அவர் திருநாமங்கள். அப்புறம் சஹசிராட்சாய பிரம்மண புத்திராய, அவருக்கும் சஹசிராட்சத்துவம் உண்டு, ஆனால் ஆயிரம் கண்கள் உடையவர் அவரும். பிரம்மண புத்திராய, பிரம்மனுடைய புத்திராய, ஜேஷ்டாய, ஜேஷ்டனாகவும் சிரேஷ்டனாகவும் இருக்கக்கூடிய பிரம்மண புத்திராய நமோ கண்டாய கர்மாதிபதையே நமஹா என்பதாக சிவ சம்பந்தமான மந்திரத்தை சந்தோகர்கள், சந்தோகாக அர்த்தாத் சாமவேதிகள் அவள் ஆமனந்தி சொல்லுகிறார்கள். சதபத பிராமணத்தில் அஷ்டமூர்த்தி பிராமணம்னு ஒரு பிராமணம். சதபத பிராமணம்ன்றது ருக்வேத சுக்ல யஜுர்வேதத்தினுடைய பெரிய ஒரு பிராமண பாகம். இருக்கத்துலேயே இன்றைக்கி இருக்கத்துலேயே பிராமண பாகத்தில் பெரிய பிராமண பாகம் சதபத பிராமணம் தான். அதில் அஷ்டமூர்த்தி பிராமணம்னு ஒரு பிராமணம் வருது. அதில் முதல் அம்சத்தில் இன்றைக்கி இதை பூர்த்தியாக அத்தியனம் பண்ணவாளே கிடையாது, ரொம்ப கம்மியாக இருக்கா சதபத பிராமணத்தை. சம்வத்சரே குமாரோ அஜாயத சோ ரோதீத் தம் பிரஜாபதிரப்ரவீத் குமார கிம் ரோதிஷி. அதாவது சம்வத்சரே குமாரோ அஜாயத, ஒரு வருஷத்தில் குமாரனானவன் உண்டானார் யாருன்னா பிரம்மாவுக்கு. அது சோரோ அதில் சம்வத்சரேன்னு தான் இருக்கு, யாருக்குன்ற விஷயம் இல்லை, மேலே பார்த்து கண்டுபிடிக்கலாம். சம்வத்சரே குமாரோ ஜாயத சோ ரோதீத் தம் பிரஜாபதிரப்ரவீத், அவரை பார்த்து பிரஜாபதியான பிரம்மா சொன்னார், குமார அதாவது பிரம்மாவுக்கு பிறந்தார் அவர் அப்படின்னு இங்கே உல்லேகம் இருக்கு. பிரஜாபதியானவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, கிம் ரோதிஷி என்னமா அழற, எச்ச மம தபசா அதிஜாத்தோசி இது, என்னுடைய தபஸ்லேருந்து உண்டாயிருக்கியே, என்னுடைய தபஸுக்கு பலனாக உண்டாயிருக்கிறியே, எது கழற, சோ பிரவீத் அனபகத பாப்மாவா அகமஸ்மி ஹந்த நாமா அனிமே தேஹி தஸ்மாத் புத்திரஸ்ய ஜாதஸ்ய நாம குறியாத் பாப்மானமேவாஸ்ய ததபஹந்தி அபி த்விதீயம் அபி திருத்தீயம் அபி பூர்வமேவாஸ்ய தத் பாப்மானமபஹந்தி தமப்ரவீத் ருத்ரோசீதி. இது இது மந்திரமானது போகிற வழி. இது என்ன சொல்கிறதுன்னா, எனக்கு வந்து நான் அனபகத பாப்மாவாக இருக்கேன், என்னுடைய பாப்பங்கள்லாம் போகலை, அபகத பாப்மாவாக நான் இல்லை, அனபகத பாப்மா அசி அஸ்மி, அதுக்காக அழறப்பாவும். என்னோட நிறைய பாப்பங்கள் மூட்டை மூட்டையாக இருக்குது, நான் பிறந்துட்டேனே தவிர நிறைய பாப்பங்களோடு பிறந்திருக்கேன் அப்படின்னு சிவன் அழற. அழைச்சா எனக்கு வந்து ஒரு ரூபம் கொடு, எனக்கு ரூபமே இல்லை, எனக்கு நாம பேர் கொடு அப்படின்னு கேட்குறது. ஆனால் அனபாத பாப்மாவா அகமஸ்மி ஹந்த நாமானிமே தேகி, எனக்கு பேர்களெல்லாம் சொல்லு, பேர் எனக்கு பேர் வையி, எனக்கு பேரே இல்லையே அப்படின்னு கேட்குறார். நாமானிமே தேகி இது தஸ்மா, அதனால தான் இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிறந்த உடனே குழந்தைக்கு பேர் வைக்கிறோம், தசமேஹனி பிதா நாம குறியாத் அப்படின்னு. பத்தாவது நாள் குழந்தை பிறந்த பத்தாவது நாள் அதுக்கு பேர் வச்சுடணும், நாம மேதேகி தஸ்மாத் புத்திரஸ ஜாத்தஸ்ய நாம குறியாத். அதனால் முதல்ல நாமகரண சம்ஸ்காரம் பண்ணணும். பாப்மானமேவ அஸ்ய தத பகந்தி, அப்போ தான் என்ன இருந்ததுன்னா இந்த பாப்பங்கள்லாம் தொலையிறது. இந்த பேர் வைக்கிறதுனால என்னடா பலன்னா, பழைய பாப்பங்கள்லாம் போகிறது. ஏன்னா இது முதல்ல சிவன் கேட்டிருக்கார் பிரம்மாவை பார்த்து, எனக்கு நான் அனபகத பாப்மாவாக இருக்கேன், எனக்கு பேர் வையி, அப்போ தான் நான் அபகத பாப்மாவாக ஆவேன். அதனால தான் சிவசப்தமானது அவருக்கு வந்திருக்கு, மங்களம்ன்ற அர்த்தத்தில் சிவஹா அப்படின்னு பேர் வச்சுருக்கார். அதை வச்ச உடனே அவருக்கு அபகத பாப்மத்துவம் கிடச்சிது, அதாவது பாப்பங்கள்லாம் தொலைஞ்சிது அப்படின்னு அங்கே விருத்தாந்தம். தத் அபகந்தி, அது வந்து பாப்பங்களெல்லாம் போக்கடிக்கிறது பேர் வைக்க. அதனால தான் இப்போவும் நாமானி மேதேகின்னு கேட்டார் அவர், பெயர்களை வை அப்படின்னார். அதனால் ஒரு பேர் வைக்கிறது இல்லை, இன்றைக்கி நம்ம மூணு பேராவது வைக்கிறோம் குழந்தைகளுக்கு. என்ன அபி தித்தீயம் அபி திருத்தீயம் பார்த்தீங்களா, மூணு பேராவது வைக்கிறோம். அபி பூர்வமேவாசிய தத் பாப்மான அபகந்தி, அந்த மாதிரி பெயர்கள் வைக்கிறதுனால பழைய பாப்பங்களெல்லாம் தொலைக்கிறது. தமப்ரவீத் ருத்ரோசீதி, அவர் அவரை பார்த்து சொல்கிறார், பிரம்மா வந்து அந்த சிவனை பார்த்து குழந்தையை பார்த்து சொல்கிறார், ருத்ரோசீதி நீ ருத்ரனாக இருக்கிறாய், தஸ்ய தன்னாமாகரோத் அதையே பெயராக வச்சார், அக்னிஸ்தத் ரூபம் அபவத், உடனே அந்த ரூபமானது தேஜஸ்வியாக அக்னியாக மாறிது, அக்னிர்வை ருத்ரஹான், அது அக்னியை தான் ருத்ரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி அக்னிக்கு தான் அந்த ருத்ரன்ற பேர் அப்படின்னு வேதம் சொல்கிறோம். ஏன்னா அந்த அந்த ஸ்வரூபமானது அந்த அதனால் அக்னி மாதிரி தேஜஸ்வியாக ஆச்சுன்னு அர்த்தம்.
அக்னியாச்சுனா என்ன அர்த்தம்? அக்னிர்மாணவகாரன் இப்ப கூட குழந்தைய பார்த்து நல்ல தேஜஸ்வியா இருக்கிற குழந்தைய பார்த்து அக்னிர்மாணவகாரன்னு பிரயோகம் பண்றா. அது வந்து கவுனமான பிரயோகம். என்ன சிம்மோ மாணவகா அக்னிர்மாணவகான்னு பிரயோகம் பண்ற மாதிரி அது அப்படியே அக்னியாக அப்படியே அக்னியா மாதிரி சிவன் அக்னி ஆயிட்டாருன்னு நினச்சுக்கூடாது. தேஜஸ்வியா இருந்தார்னு வச்சு. அக்னிர்வை ருத்ரஹா எதரோதி தஸ்மாத் ருத்ர இது எதுக்குடா ருத்ரன்னு பேர் வச்சார்னா ருத்ரோசின்னு அழுதுண்டே பிறந்ததுனால ருத்ரஹான்னு பேர் வச்சார். இன்னைக்கு தான் அதனால தான் இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் அழுதுண்டே தான் பிறக்குங்க. ஏன்னா அதுக்கு வேற ஒரு கவி விளையாட்டா சொல்கிறான், குவா குவான்னு குழந்தைகள் அழுது அப்படின்னு சாதாரணமாக எல்லாரும் சொல்லுவாள் இல்லையா. குவான்னா சம்ஸ்கிருத்தில் என்ன அர்த்தம்? குவான்னா எங்கேன்னு அர்த்தம். என்னடா நான் பண்ண புண்ணியகர்மங்கள்லாம் புண்ணியகர்மாவெல்லாம் போயின்ட்டுருக்கேன், எங்கே எங்கே போகிறது, என்னுடைய பழைய ஞாபகங்கள்லாம் எங்கே போகிறது, எல்லாத்தையும் போயிடுது, பழைய ஞாபகங்கள்லாம் அதுவரை இருக்கும். குழந்தை பிறந்து பூமி ஸ்பர்ஷம் ஏற்பட்டதுன்னா பிரகிருதி சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு பிரகிருதி சம்பந்தம் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதுவரையில் அதுக்கு பழைய சம்ஸ்காரங்கள்லாம் ஞாபகம் இருக்கும் பயத்தில் இருக்கிறச்ச. அப்படி விழுந்து பிறந்து குழந்தை விழுந்த உடனே வெளியில் வந்த உடனே அதுக்கு பழைய சம்ஸ்காரங்கள்லாம் போயிடும். அப்போ அதுக்கு குவா குவான்னு அழகுது அப்படின்னு கவி உத்ரேட்சிக்கிறான். அந்த மாதிரியாக தஸ்ய தன் நாம அக்னி ருத்ரஹா எது அரோதி தஸ்மா எது அழுதானோ அதனால தான் ருத்ரன்ட்டு. அதனால் அழுதான்னா என்ன அர்த்தம்? அதுலேருந்து ருத்ரனும் பிறந்தான், பிறந்த உடனே அழுதான் பேர் வையின்னு கேட்டான். அதனால் அவன் பிரம்மா பேர் வச்சார், அப்பாவான பிரம்மா. அதனால் இவருக்கும் முழுமுதற் கடவுள் என்ற அந்த தகுதியானது இவருக்கும் இல்லை அப்படின்னு தெரியுது. அது வேற யாராடா இருக்கும்னா விஷ்ணு தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ இந்த சரித்திரங்கள்லாம் சொல்கிறேன். சேயம் ஸ்ருதிர் பகவதா பராசரேன உபபிரமிதா. இந்த ஸ்ருதியை பராசரர் தன்னுடைய விஷ்ணு புராணத்தில் உபபிரமணம் பண்ணுறார், வியாக்கியானம் பண்ணுறார். இதை இந்த இதே மந்திரத்தினுடைய தாத்பரியத்தை சாதிக்கிறார் பராசரர். வியாசருடைய அப்பா அவர் என்ன பண்ணுறார்? சக்தியினுடைய பிள்ளை பராசரர் அவர் தான் விஷ்ணு புராணத்தை பிரணயனம் பண்ணவர். கதிதஸ்தாமச சர்க்கஹாம் பிரம்மணஸ்தே மகாமுனே ருத்ர சர்க்கம் பிரவக்ஷாமி தம் மே நிகத தஸ்ருணு. நான் இத்தனை நாளையும் உனக்கு பிரம்மாவனுடைய உற்பத்தியை பற்றி சொன்னேன், இப்போ ருத்ரனுடைய உற்பத்தியை பற்றி சொல்கிறேன், நன்றாக கேளும். நான் சொல்கிற என்ன கேளும், சொல்கிற என்னுடைய வார்த்தையை கேளும். நிகததஹா மே ஸ்ருணு, சொல்லின்றிருக்கிற என்னை கேள். கல்பாதாவாத்மனஸ்துல்யம் சுதம் பிரத்யாயதஸ்ததஹாம். கல்பத்தினுடைய ஆதியில் ஆத்மனஸ்துல்யம் சுதம், தனக்கேற்ற தன்னை மாதிரியே ஒரு பிள்ளையை ஆசைப்பட தத பிராதுராசித் பிரபோரங்கே குமாரோ நீலலோகிதா. அப்புறம்தான் அந்த பிரபுவான பிரம்மாவனுடைய உற்சங்கத்தில் மடியிலிருந்து மடியில் நீலலோகிதஹா என்ன நீல திருமேனியுடைய நீளமாகவும் சிகப்பாகவும், நீளமாக திருமேனி சிகப்பான கண், அப்படியா நீலலோகிதா அப்படி நீலலோகிதான்னே பேர் சிவனுக்கு. அந்த நீலலோகிதா சமுத்பூதா ருரோத சுஸ்வரம் சோத. அவர் வந்து அழச்சியும் ரொம்ப அழகாக எழுதாராம் சுஸ்வரம் அப்படின்னு. இந்த ரெண்டு தடவை ரெண்டு இடத்துல தான் சுஸ்வரம் ருரோதன்னு வருது. ஏன்னா இந்த கோபஸ்திரீகள் அழைச்ச ரொம்ப அழகாக அழுதான்னு சொல்கிறாரு. ருதுஹு சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தர்ஷன லாலசாஹான்னு பாகவதத்தில் அவள் அழும்போது சுஸ்வரம் ருதுஹு பகுவசனத்தில் ருதுஹுன்னு ஆகிடும். ருரோதன்றது ஏகவச்சனம். இந்த இடத்துல ருரோத சுஸ்வரம்ன்றார், அங்கேயும் ருது சுஸ்வரம் ராஜன் வருது. சரி என்ன சில பேர் அழுதா கேட்க சகிக்காது, இவருக்கு அழுதா நல்லா இருந்திருக்கு போல இருக்கு. அப்புறம் ருரோத சுஸ்வரம் சோத திரவம் உஷ்டமுனி சத்தம என்ன கிம் ரோதிஷீதிதம் பிரம்மா ருதந்தம் பிரத்யுவாச்ச. அது கேவி கேவி அழைச்ச கிம் ரோதிஷி என்னத்துக்குமா இவ்வளோ ஏங்கி ஏங்கி அழறியே அப்படின்னு கேட்க ருதந்தம் பிரத்யுவாச்ச. அப்போ சிவன் பதில் சொன்னார், நாமதேஹீதிதம் சோத பிரத்யுவாச்ச நாமதேஹேதிதம் சோத பிரத்யுவாச்ச பிரஜாபதி. உடனே எனக்கு பெயர் கொடு என்று பிரத்யுவாச்ச பிரஜாபதி சோத பிரத்யுவாச்ச பிரஜாபதி. அவர் பிறகு பிரம்மாவிட கேட்டார் எனக்கு பெயர் கொடு. ருத்ரஸ்தம் தேவநாம் நாசி மா ரோதி ஸ்தைரியமாவஹ. ஸ்திரமாயிரு தைரியமாயிரு ஸ்திரமாயிரு என்ன அர்த்தம்? ஸ்தைரியம்னா தைரியம், மானசிகமான மனசில் ஏற்படுற ஒரு தைரியத்தை தான் ஸ்தைரியம்னு சொல்கிறேன். அதனால் அகம் தஸ்மை சப்தநாமானி சப்பிரபு அதான் ஏழு பேர் அழைச்சார். ருத்ரஸ்தம் தேவநாம்நாசி
மாரோதீஹி அழாதமாம் ஸ்தைரியமாவக தைரியமாயிரு ஏவ முக தைரியம்தான் அதான் ஸ்தைரியம் ஸ்தைரியம்ன்றதுதான் தைரியம்னு ஆயிடுது அது வஸ்துதா ஸ்தைரிய சப்தம்தான் தைரியமாயிருக்கு ஒரு ஸ்திரமாக இருக்கிறது திருடமாக ஒரு மனசை வச்சுக்கிறது அதுதானே முடியாததுனால தான் தைரியம் இல்லாத இருக்கும் லோகத்தில் அது தைரியமாக அவரே இப்போ இருக்கிற புத்தி நிலச்சி எப்போ இருந்ததுன்னா நம்ம ஸ்தைரியத்தோடு இருக்கணும்னு இருக்கும் அது புராணங்கள்லையும் வேதத்துலேயும் சாஸ்திரங்கள்லையும் மனசு போயிட்டே இருந்ததுனாக்க ஒரு ஸ்தைரியம் ஏற்படும் கிம் ரோதிஷித்தம் பிரம்மா ருதந்தம் பிரத்யுவாச நாம தேகீதியாச்ச ருதேவ முக்த புனசோத பிரத்யுவாச மகாதபா மறுபடியும் அவர் சொன்னார் தத்தோன்யானி ததோ மறுபடியும் என்ன சொன்னார் நாம தேகினர் என்ன தத்தோ அஞ்ஞானி ததவு தஸ்மை சப்தநாமானி சப்பிரபு ஏழு பெயர்கள் அப்புறம் கொடுத்தார் ஸ்தானானி சைவம் சைவம் அஷ்டானாம் அஷ்டமூர்த்தின்னு அதனால தான் அவருக்கு பேர் ஏன்னா ஏழு பேர் கொடுத்தார் இன்னொன்று முதல்ல கொடுத்தார் ருத்ரன்னுட்டு அதனால் அஷ்டமூர்த்தின்னு அவருக்கு பேர் வந்தது எட்டு விதமான சரீரம் எட்டு விதமான ஸ்தானங்கள் எட்டு பத்னிகள் இப்படி புத்திராம்சைவ புத்திராம்சவை விபுகு ஸ்தானான் சைவம் அஷ்டானாம் பத்னிஹி புத்திராம்ச வை விபுகு என்று எல்லாத்தையும் கொடுத்தார் இப்படி மோக்ஷ தர்மேச்ச பிரம்மருத்ர சம்பாதம்னு ஒரு பிரகரணம் மோக்ஷ தர்மத்தில் வருது அங்கேயும் அஹம் பிரம்மாச்ச ஆத்ய ஆத்யஈஷா பிரஜானாம் தஸ்மாத் ஜாதஸ்துவம் ச மத்த பிரசூதாம் மத்தோ ஜெகத் ஜங்கம ஸ்தாவரம் ச சர்வே வேதா சரஹசியாச்ச புத்திர என்பதாக நானும் பிரம்மா அகம் பிரம்மாச்ச என பிரம்மா ருத்ரன் ரெண்டு பேரும் பேசுகிறேன் அஹம் பிரம்மாச்ச ஆத்யஈஷா பிரஜானாம் தஸ்மாத் ஜாதஸ்துவம் ச மத்த பிரசூதாம் அதாவது அந்த என்னிடத்துலேருந்து ருத்ரன் பிரம்மா வந்து ருத்ரனை பார்த்து சொல்கிறார் நான் பிரம்மாவாக இருக்கிறேன் நான் தான் ஈசன் எல்லாருக்கும் பிரஜைகளுக்கெல்லாம் ஈசன் அப்படிப்பட்ட என்னிடத்துலேருந்து நீ உண்டானாய் மத்தா ஜெகத் ஜாக ஜங்கம ஸ்தாவரம் ச சர்வே வேதா இந்த ஜங்கம ஸ்தாவரமான இந்த ஜெகத் என்ன அப்புறம் வேதங்கள் என்ன அதனுடைய இரகசிய அர்த்தங்கள் அங்கங்கள் வேதாங்கங்கள் என்ன எல்லாம் என்னிடத்திலிருந்தான் உண்டானது என்று பிரம்மா சொல்கிறார் நிஷ்டா நிர்ணயாத்தியாயே அப்படி நிஷ்டா நிர்ணயம்னு ஒரு அத்தியாயம் அதே விஷ்ணு தர்மத்தில் அந்த இடத்துல உமாபதி பசுபதி ஸ்ரீகண்டோ பிரம்மண சுதாம் அந்த உமாபதி என்று சொல்லக்கூடியவனான பசுபதி இருக்காரே பசுனாம் பதே நமஹான்னு சொல்கிறார் பசுனா ஜீவன் எல்லா ஜீவன்களுக்கும் அவர் தான் பதின்றதுனால பசுபத்தின்னு பேர் ஸ்ரீகண்டஹான்னு அவருக்கே பேர் என்ன பிரம்மணசுதா பிரம்மாவனுடைய புத்திரரானவர் இவர் உமாபதி பசுபதி ஸ்ரீகண்டா பிரம்மணசுதா அதே மாதிரி வராஹ புராணத்தில் நாராயண பரோ தேவ தஸ்மாத் ஜாத்துர்முகா தஸ்மாத் ருத்ரோ பவத் தேவி ச சர்வஜதாங்கதாம் வராஹ புராணத்தில் நாராயணத்திலிருந்து பிரம்மா உண்டானார் பிரம்மாவனிடத்திலிருந்து சத்துர்முகன் பிரம்மாவிடத்திலிருந்து ருத்ரன் உண்டானார் அவர் சர்வஜராக ஆகிவிட்டார் என்று சர்வஜான்னு ருத்ரனுக்கு ஒரு திருநாம் சர்வஜன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சின்றவர் தெரியாத விஷயம் கிடையாது ஏவம் ருத்ரஸ்ய பிரம்மானு பிரம்ம அனுஜத்துவ பிரம்ம புத்திரத்துவே அப்படி கல்பபேதாது அது ஒரு சில இடங்களில் பிரம்மாவனுடைய தம்பின்னு சொல்கிறது ஒரு சில இடங்களில் பிரம்மாவனுடைய புத்திரன்னு சொல்கிறது இது எப்படின்னா ஒரு கல்பத்தில் அப்படி இருந்திருக்கும் ஒரு கால விசேஷத்தில் அப்படி இருந்திருக்கும் இன்னொரு கல்பத்தில் இன்னொரு மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா கல்பச கல்பபூர்வான்னு அனாதி காலமானப்படினால நிறைய கல்பங்கள் இருக்குது ஒரு கல்பத்தில் அப்படி இருந்திருக்கலாம் இன்னொரு கல்பத்தில் எப்படியும் இருந்திருக்கலாம்ன்றதுனால கல்பபேதாது உபபத்தியதே அதனால் விரோதமாக இது ரெண்டும் விரோதம் வருது அதனால் இதெல்லாம் புரடான்னு இடக்கூடாது அதனால் இல்லை இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிடக்கூடாது அதனால் ஏவம் ருத்ரஸ்ய பிரம்மானுஜத்துவம் ஒரு கல்பத்தில் பிரம்மபுத்திரத்துவம் இன்னொரு கல்பத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சமாதானம் சொல்லும் ஆப்தவச்சோ ஆப்தபாச்சோர் விரோதே சாத் சிருஷ்டிபேதாதியம் கதிஹீம் அனிஷ்டிதாப்தபாவானாம் நிஷ்டிதை நிஷ்டிதை சாதனாதரஹாம் அது அழகான ஒரு கல் சுவாமி தேசிகன் நடுவில் மாதிரி ஸ்லோகங்கள் எழுதுவேன் என்ன அழகாக இது வந்து என்னென்ன என்ன பண்ணணும் ஒரு மார்க்க தரிசனம் கொடுக்குற மாதிரி ஒரு டைரக்ஷன் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன நிர்ணயம் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த இதை கொடுக்குற ஆப்தவாச்சோர் விரோதே ரெண்டு பேர் சொன்ன விஷயமும் ரெண்டு பேரும் ஆப்தாள் ரெண்டு பிரமாண வச்சனங்களும் ஆப்தமாக இருக்குது அது நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்குது ஆப்தம்னா ஆப்தமாக இருக்கிறதுனா நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்குது நம்பிக்கைக்கு ரெண்டு பேர் பாத்திரமாக இருக்குச்சே
எது ரெண்டு வஸ்து பாத்திரமா இருக்குச்சு, ஆப்த வாசோர் விரோதி, அவா பேசுகிற பேசல விரோதம் வந்ததுனால் சாத் சிருஷ்டி பேதாத் எம் கதிகி, அது அந்த சிருஷ்டி வேற இந்த சிருஷ்டி வேறன்னு சிருஷ்டி பேதாத் ஒரு கதி சொல்லணும், அதுக்கு ஒரு வழி சொல்லணும். அனிஷ்டிதாப்த பாவானம், இல்லை ஒருத்தர் நிச்சயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சுட்டு இவர் தான் ஆப்தர், இவர் ஆப்தர் இல்லைன்னோ இல்லை ரெண்டு பேரும் ஆப்தா இல்லைன்னு தெரிஞ்சுடுத்துனாக்க நிச்சிதை சியாத நாதரா, ஒன்று நிச்சயம் பண்ணிட்டா ஒன்று இவா சொல்கிறது உண்மைன்னு தெரிஞ்சுட்டா இன்னொன்று தான் அநாதரம் பண்ணிடணும், திரஸ்காரம் பண்ணிடணும் அப்படின்ட்டு. அவள் ரெண்டு பேரும் ஆப்தாளாக இருந்தால் கல்பபேதா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு யுக்தினால் அதை நிர்வாகம் பண்ணணும், இல்லை இதில் ஒருத்தர் ஆப்தர் இல்லைன்னு தெரிஞ்சுட்டுனா அவள் அதை விட்டுடணும். ஏன்னா இது ஏன் சாதிக்கிறாருன்னா, மன்வாதிகள்லாம் வந்து பெருமாளை ஜெகத்காரணமாக சொல்லியிருக்கா, அதாவது கபிலர் அவரும் வந்து பிரமாணபூதர் அப்படின்னே வச்சுக்கங்களேன், அவரும் வந்து ரிஷிம் பிரசூதம் கபிலம் அப்படின்றதாக புராணங்களும் வேதமே கூட கபில மகர்ஷியை ரொம்ப ஒரு பிரசித்தமாக பிரசம்சை பண்ணுறது. அப்புறம் கபிலரை பிரசம்சை பண்ணுறதுனால கபிலர் என்ன பண்ணுறாருன்னா பிரதான காரணத்தை ஒத்துக்கிறார், பிரகிருதி தான் காரணம், பெருமாள் நிமித்த காரணம் மட்டும்தான் சொல்கிறார் அவர், பெருமாள் நிமித்த காரணம் கூட ஒத்துக்கல அவர், யோகத்தில் பெருமாளை நிமித்த காரணம் ஒத்துக்கிறார், ஆனால் சாங்கியால் ஒத்துக்கலை. அந்த சாங்கிய சாஸ்திரம் இருக்கே அதை அதுக்கு பிரவர்த்தகர் கபிலர். ஸோ இவர் சொன்னதுக்கும் அவர் சொன்னதுக்கும் விரோதம் வருதுன்னா கபிலர் வந்து ஆப்தர் இல்லை அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டு கபிலருடைய சொன்னத்தை விட்டுட்டு மனு சொல்கிறது தான் எத்வை கிஞ்ச மனுரவ தத்தத் பேஷஜம்னுட்டு எதெல்லாம் மனு சொல்கிறாரோ அது பேஷஜம்னு சொல்லுவார். ஏன்னா வேத விருத்தமான அர்த்தமாக இருக்குது, வேதத்தில் எங்கேயும் பிரகிருத்தியை ஜெகத்காரணமாக சொல்லலை, பகவானை தான் ஜெகத்காரணமாக சொல்கிறது. அப்படி இருந்துச்சே இவர் சொல்கிற வசனத்துக்கு பிராமாண்யம் இல்லை அப்படின்னு ஒத்துக்கிறோம். அதனால் ஒன்றுத்துக்கு அநாதரம் பண்ண வேண்டியதாக இருக்கும், எது எந்த பட்சம் சாயணுன்ற விஷயத்தில் நம்ம வந்து அதை நிர்ணயம் பண்ணுற விஷயத்தில் எதுக்கு பிராமாண்யம் எதுக்கு பிராமாண்யம் இல்லைன்ற விஷயத்தில் வேதத்துக்கு விரோதம் இல்லாத இருந்தாக்க அதுக்கு பிராமாண்யம் சொல்லணும், வேதத்துக்கு விரோதம் இருந்தால் அதை விட்டுடணும்ன்ற கத்தியெல்லாம் நம்ம பெரியவாள் ஸ்ரீபாஷாதிகளெல்லாம் பாஷ்யக்காரர் நிர்ணயம் பண்ணிருக்கார், சூத்திரக்காரர் நிர்ணயம் பண்ணிருக்கார், அதை தான் இங்கே மனசில் வச்சுன்னு சாதிக்கிறேன். அசைக்கமேவ பராபரம் பராபரத்துவ விபாஜக த்ரிவித த்ரிவிக்ரம வியாபாரமாக கிராந்த்வா என்பதாக, கிராந்த்வா நிகீரிய புனருக்கிரதி துவதன்யகா என்பதாக, கிராந்த்வான்னா என்ன அர்த்தம், ஆக்கிரமணம் பண்ணி சம்பூர்ண ஜெகத்தையும் தான் சிருஷ்டமான ஜெகத்தையும் வியாபித்து ஆக்கிரமணம் பண்ணி, கிரம பாதவிக்ஷேபேன்னு தாத்து, கிராந்த்வான்ல துவாப்பிரத்தியம் வந்து கிராந்த்வான்னு கத்வான்னு எப்படி சென்ற பிறகு, கிராந்த்வான்னு ஆக்கிரமித்த பிறகு அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லாவற்றையும் ஆக்கிரமித்த பிறகு இந்த ஜெகத்தை எங்கடா ஆக்கிரமணம் பண்ணார், கிரமணம்னா கிரம பாதவிக்ஷேபேன்னு த்ரிவிக்ரம சப்தத்தில் இருக்கு பாருங்க, அந்த த்ரிவிக்ரமஹான மூணு கிரமம், விஷ்ணு கிரமான் கிரமத்தே தீன் கிரமான் கிரமத்தேன்னு மூணு அடி அளந்தார்னு சொல்கிறோம் மொழியும், அது வேதத்திலே வர விஷயம் அது. அதனால் அந்த கிராந்த்வார்ன்ற சப்தத்தை அங்கேருந்து எடுத்து உபயோகப்படுத்துகிறார். அதை ஏவமேவ பராவரத்துவ விபாஜக, இது இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்பதை நிர்ணயம் பண்ணுவதற்கான இன்னொரு காரணத்தை சாதிக்கிறார் கிராந்த்வா என்பதாக. வேற யாரால முடியும் சுவாமி, இவ்வளவு மூணு அடியால் இந்த உலகம் மொத்தத்தையும் சிருஷ்டமான எல்லா லோகத்தையும் அளந்திருக்காரே, இது வேற யாரால சிவனால முடியுமா இல்லை பிரம்மாவால் முடியுமான்னா முடியாது, அவள்லாம் கர்மவசியாளான் அப்படின்னாலே அவளால் முடியாது, பேர் வேணும்னு கேட்டவர் நாம வேணும்னு கேட்டவர் அபகத பாப்பாவாக இல்லை நான் அனபகத பாப்பாவாக இருக்கேன்னு சொன்னவர், இவர் இன்னொருத்தர் வந்து வேதாபகாரம் அவன்ட்டு வேதத்தையே திருடின்னு போயிட்டான், மறுபடியும் கொண்டு வந்து பெருமாள் கொடுத்ததுனால மறுபடியும் சிருஷ்டி எல்லாம் ஆரம்பிக்க முடிஞ்சது சத்ருமுகன். ஏன்னா சகயஜை பிரஜா சிருஷ்டுவான்றட்டில் பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணச்ச பிரஜாகான்றட்டில் பிரம்மாலேருந்து ஆரம்பித்து எல்லா பிரஜைகளையும் சிருஷ்டிச்சுன்னு அர்த்தம், அவளுக்கும் கர்மானுகுணமான சரீரதாரணம் உண்டு, அது கர்மானுகுணமானதான் பிரம்மாவையும் சிருஷ்டிப்பார் பெருமாள் அப்படின்னு சாதிக்கிறார். சகயஜை பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோ சிருஷ்டி, யஜ்ஞத்தையும் சிருஷ்டிச்சு இந்த யஜ்ஞத்தின் மூலமாக நீங்கள் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்துக்குங்கோ அப்படின்னு, அதனால தான் பிரம்மா யஜ்ஞம் பண்ண ஆரம்பித்தேன். அதுனா பிரம்மா யஜ்ஞம் பண்ணதுக்கு காரணம் என்ன, யஜ்ஞங்களோட பிரஜைகளை சிருஷ்டிச்சுட்டு யஜ்ஞத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். தேவான் பாவயத்தானேன தே தேவா பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயப்பரம வாப்சியதான்றதாக கீதையில் ரொம்ப கிளியராக, நீங்கள் யஜ்ஞாதிகளை அனுஷ்டானம் பண்ணால் உங்களுக்கு அவா
அனுகிரகம் பண்ணி உங்களுக்கு வேண்டிய வஸ்துக்களை கொடுப்பா அப்படின்னு கிளியராக சாதிச்சிருக்கிறதுனால பிரம்மாவே தானும் யஜ்ஞம் பண்ணி யஜ்ஞத்தின் மூலமாக பெருமாளை அடைஞ்சு பெருமாளை வரதனை எழுனார் அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுட்டு அதனால பிரம்மாவும் யஜ்ஞாதிகளை பண்ணி நம்ம மனுஷால் மாதிரி அவரும் ஒரு பெருமாளிடத்தில் பிரார்த்திச்சு தான் தான் வந்து இந்த சர்வலோக சிருஷ்டித்துவம் இதெல்லாம் அடைஞ்சார் அப்படின்றதுனால அவரும் கர்மவசியர் தான் அதே மாதிரி இவரும் சிவனும் கர்மவசியர் தான் அப்படி இருக்கச்ச வேற யாரால சுவாமின் இவ்வளவு பெரிய ஜெகத்தை ஆக்கிரமணம் பண்ணி பண்ண முடியும்னா பெருமாள் ஒருத்தர் தான் இதுதான் பரத்துவத்தையும் அவரத்துவத்தையும் நிர்தாரணம் பண்றது பெருமாளுடைய பரத்துவத்தை நிர்ணயம் பண்றதுக்கான ஒரு இன்னொரு யுக்தியை சாதிக்கிறார் திரிவிக்ரம வியாபாரம் என்ன திரிவிக்ரம வியாபாரம்னா மூணு திரிவிக்ரம வியாபாரம்னா மூணு அடி எடுத்து வச்ச அந்த பெருமாளுடைய அந்த நடையை இங்கு வர்ணிக்கிறார் கிராந்த்வாயதி அனேன எஸ் யோ ருஷு த்ரிஷு விக்ரமணேஷு அதிக்ஷியம் திபுவனானி விஸ்வா இத்தியாதி மந்திரங்களால் சொல்லப்பட்ட விக்ரஹவத்வம் மகத்துவம் இதெல்லாம் சதுர்முகசிய தத் பதாராதகத்துவம் சூச்சதே பெருமாளுடைய திருவடியை பிரம்மா ஆராதிச்சார் அந்த சமயத்தில் சத்தியலோகத்துக்கு எப்போ பெருமாளுடைய திருவடியானது அதுவரையில் போச்சோ அப்போ பெருமாள் ஆராதிச்சார் அதுலேருந்து தான் கங்கையினுடைய உற்பத்தி அதுதான் சிவன் தன்னுடைய சிரஸில் தாரணம் பண்ணிட்டார் எல்லா விஷயமும் வருத்தினால யாருக்கு அவுத்கிருஷ்டியம் அப்படின்னா பெருமாள் திருவிக்ரமனுக்கு தான் கிளியராக தெரியறதுனால அந்த விற்த்தாந்தத்தை இந்த இடத்துல எடுக்கிறார் அனீன இதனால அந்த வேத மந்திரங்கள் எல்லாம் வியாக்கியாத்தமாச்சு எஸ் எ உருஷு த்ரிஷு விக்ரம உருஷு மிகப்பெரிய அந்த மூன்று விக்ரமங்கள் இருக்கே மூன்று அடி வைத்தல் அதிக்ஷியம் திபு எல்லாம் அதுக்குள்ளே வந்துடுச்சு இத்தியாதிக்கம் இதுலேருந்து என்ன தெரியுது அவருக்கு மூணு அடி இல்லை இவ்வளோ உலகத்தை அழைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய விக்கிரகம் இருக்குது அப்படின்னு தெரியறது அதில் மகத்துவம் இருக்குதுன்னு உயர்ந்த தன்மையானது இருக்குது என்பது தெரியறது உயரிய சீரிய தன்மை இருக்குதுன்னு தெரியறது சதுர்முகசிய தத் பதாதாதகத்துவம் இதே சமயத்தில் சதுர்முகனானவன் பெருமாளுடைய பதாரவிந்தத்தை ஆராதனம் பண்ணது தெரியறது இந்த கதையினால் ததா பிரம்மாதி சர்வதேவதானாம் மனுஷியாதிபத்து ஸ்தோத்திருத்துவம் ச உக்தம் பிரம்மாதி சர்வதேவதைகளுக்கும் மனுஷால் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறாலோ அந்த மாதிரி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுற ஸ்தோத்திருத்தமும் இருக்குது அதுலேருந்து என்ன தெரியுது இவாளுக்கு ஏதோ தேவைன்றதுனால தானே ஸ்தோத்திரம் பண்ணுறா பெருமாள் அதனால் இவாள்லாம் அபேட்சிக்கிறவாள் மனுஷால் மாதிரி எதையோ ஒன்று தான் அபேட்சிக்கிறவாள் அதனால் இவாளுக்கு அபகத பாப்மத்துவம் அதெல்லாம் பெருமாளுக்கு இருக்கிற குணாஷ்டகமெல்லாம் இவாள்கிட்ட கிடையாது அபகத பாப்மா விஜரஹா விமூர்த்தி விசோகா விஜிகத்சா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா அப்படின்னு சொல்கிற இந்த குணாஷ்டகமானது இவாள்கிட்ட கிடையாது அதனால் பிரஜாபதி வாக்கியத்தில் சொல்லிருக்கிற அந்த குணாஷ்டகம் யாருன்னு இருக்குன்னா பெருமாளிடத்தில் மட்டும்தான் இருக்குன்றத தெரிவிக்கிறதுக்காகவும் இந்த இடத்துல மனுஷியாதிபத் ஸ்தோத்திருத்துவத்தை சொல்கிறேன் அபாத பாப்பத்துவம் இல்லைன்னு தெரியறதுன்னு அர்த்தம் சங்கை சுராணாம் திவி பூதலஸ்தைஹி இத்தியாதினாம் இதை வர்ணிக்கிறது இந்த ஸ்லோகமானது சங்கை சுராணாம் திவி பூதலஸ்தைஹி பூமி எல்லாராலும் துலோகத்தில் தேவதைகள் என்ன பூமியில் இருக்கிற பெரிய பெரிய மகாகவிகள் என்ன எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறா அப்படின்னு அந்த இடத்துல வர்ணன அசவா கிராந்த்வாயித்யனேன ஆர் இன்னொரு மீனிங் கொடுக்குறார் கிராந்த்வான்றதுக்கு அசவா கிராந்த்வாயித்யனேன சர்வேஷாம் அந்தர்பகிஷ்ட அவஸ்தாய யதார்கம் தத்தத் காரியார்த்தம் ஆக்கிரமணம் விவக்ஷிதம் என்ன அவாவால் பண்ணுற தன்னுடைய புண்ணிய பாப்பா அனுகுணமாக எல்லாரும் பண்ணுற பிரேரித்தமான கர்மாக்கள் இருக்கே அதெல்லாமும் இவர் தான் மனசில் ஆக்கிரமணம் பண்ணி வைக்கிறார் அப்படின்றதுக்காக ஆக்ராந்த்வான்ற சப்தமானது அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா என்ற அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி எல்லாம் சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் பிரேரணை கொடுக்குறவர் அவர் தான் அப்படின்றதுக்காக இந்த கிராந்த்வான்றதை அந்த மாதிரி அர்த்தத்துலையும் எடுத்துக்கலாம் எவ்வளோ அழகான வியாக்கியானம் இருக்கேன் கிராந்த்வா இத்தனையின அத்தவான்னு சொன்னாலே இன்னொரு மீனிங் அர்த்தம் சர்வேஷாம் அந்தர் பகிஷ அவஸ்தாய எல்லாருடைய அந்தஹா ஹிருதயத்திலும் பகிஹி வெளியிலும் உள்ளும் புறம் இருந்து யதார்கம் எப்படி அவளுடைய கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாக தத்தத் காரியார்த்தம் அந்தந்த காரியங்களை அவர்கள் செய்வதற்காக மனசை ஆக்கிரமிக்கிறார் என்பதனால் ஆக்கிரமணம் என லோகம் மொத்தத்தையும் ஆக்கிரமிக்கலாம் ஆனால் அவருடைய ஹிருதயத்தை ஆக்கிரமிக்கிறதுன்னு மனுஷாலால் முடியுமான்னா முடியாத காரியம் பெருமாளால் மட்டும்தான் முடியும் அப்படின்றதுக்காக அதையும் சாதிக்கிறார் அந்த அர்த்தத்தையும் சாதிக்கிறார் அந்தர்யாமி பிராமணேஹி எ பிருத்திவீ மந்திரோ யமேயதி ய ஆத்மான மந்திரோ யமேதி இத்தியாதிபிஹி சர்வ தத்துவ அதிஷ்டாதிருத்தம் இதுதான் அந்த ஆக்கிரமணம் அந்தர்யாமி பிராமணத்தில் எ பிருத்திவீம் அந்தரஹா யமயதி பிருத்திவியை
உள்ள பூந்து எல்லா விஷயத்தையும் பண்ண வைக்கிறாரோ அப்படின்னு. சுபாலோபனிஷத்துலையும் எப்பிருத்திவீம் அந்தரே சஞ்சனன் இத்தியாதி பிஹி சயேவ அர்த்தகா உக்தகா. இந்த இதே விஷயத்தை சுபாலோபனிஷத்தும் சொல்கிறது. பிருத்திவிக்கு உள்ள பூந்து அதை எல்லா காரியமும் பண்ண வைக்கிறார். அதே மாதிரி எல்லோ ஒவ்வொரு வஸ்தும் ஆத்மாவுக்கு அந்தர்யாமியாக இருந்து எல்லாத்தையும் பண்ண வைக்கிறார். அந்தேச்ச விசேஷித்தம் ஏழு சர்வபூதாந்தராத்மா அபகத பாத்மா திவ்யோ தேவையக. இப்படிப்பட்டவர் யார்னா அவர் உள்ள பூந்து பண்ணி வைக்கிறவர் இருக்காரு. கிராந்த்வா அப்படின்னு சொல்ல அந்த ஆக்கிரமணம் பண்ணி ஹிருதயத்தில் உள்ள பூந்து பண்ணி வைக்கிறாரு காரியத்தவர் யார்னா திவ்யா அபகத பாப்மா திவ்யா தேவஹா ஏகா நாராயணஹான்னு அது முடிக்கிறது. அந்த அந்தர்யாமி பிராமணம் அதாவது அது பிருகதாரண்யோபனிஷத்துலேயும் சுபாலோபனிஷத்துலேயும் அந்த விற்த்தாந்தங்கள்லாமல் எடுத்து நிரூபணம் பண்ணுறார் நாராயணனே பரதத்துவன்றதுக்காக. அந்யமபி நிகரணாதி கர்ணீபூத பிரம்ம ருத்ராத்யசக்கியம் ஆச்சரிய வியாபாரமாக. இப்பிரம்மன் பிரம்மாவாலேயோ சதுர்முகனான பிரம்மாவாலேயோ ருத்ரனாலேயோ பண்ண முடியாத இன்னொரு காரியத்தையும் இங்கே சாதிக்கிறார். ஆக்கிரமணமும் இப்போ எல்லாருடைய ஹிருதயத்தை பண்ணுற ஆக்கிரமணமும் இல்லை மூன்று அடியால் உலக இழந்த அந்த பெருமாள் உலக இழந்த பெருமாள் இருக்காரே அந்த காரியமும் பிரம்மாவாலேயோ ருத்ரனாலேயோ பண்ண முடியாது. அதே மாதிரி நிகீரிய புனருத்கிரத்தின் நிகீரணம் அப்புறம் உத்கிரணம் என்ன உள்ளே சாப்பிட்றது எல்லாத்தையும் உள்ள தன்னுள்ள தன்னுள் இருத்தி காக்கும் இயல்வினரேனர் அந்த தன்னுள் இருத்துதல் அப்புறம் மறுபடியும் தானே அதை வெளியில் கொண்டு வருது. இந்த ரெண்டு காரியமும் பிரம்மாவாலேயும் முடியாது சிவனாலேயும் முடியாது. அந்த ரெண்டு காரியத்தையும் இங்கே மறுபடியும் சாதிக்கிறார். நிகீரிய புனருத்கிரதி அது எப்படி அதுக்கு மேலே வியாக்கியானம் பண்ணுறார். யதோக்தம் ஸ்ரீ சாத்வத புராணத்தில் தியஜந்தம் ஆஹரந்தம் ச சுவாசோச்வாசத்வயேன ச ஆப்ரம்ம பவனம் சர்வம் கர்ம பிராதானிகம் ஹியத்து இது. தியஜந்தம் ஆஹரந்தம் தியஜந்தம் எல்லாத்தையும் வெளியில் விடுறது எல்லாத்தையும் மறுபடியும் உள்ளே எடுத்துக்கிறது. சுவாசம் உச்சுவாசத்துவை இதெல்லாம் இது எப்படிடா பண்ணுறாருன்னா ஒரு சுவாசத்தினால உள்ளே எடுத்துக்கிறார் ஒரு சுவாசத்தினால உச்சுவாசத்தினால வெளியில் விட்டுறார் அவ்வளோதான். அவருக்கு ஒரு பெரிய காரியம் கிடையாது இதெல்லாம் ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடியவர் இந்த காரியங்களெல்லாம். இந்த ஜெகத் சிருஷ்டிலாம் அவர்னா உட்காந்துட்டு தட்டாம நகை பண்ணுற மாதிரி உட்காந்து அடிச்சு அடித்து பண்ணிட்டு இருப்பார் என்ன எவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னா அவர் அபகத பாப்மாவாக எப்படி இருக்க முடியும். அவரும் அனபகத பாப்மா நம்மளை போல் ஐயோ பெரிய ஜெகத் குடும்பின்றார் பாருங்க. ஜெகத்தே குடும்பம் என்ன நம்மளுக்காவது ஒரு சின்ன குடும்பம் அவருக்கு அவ்வளோ பெரிய குடும்பம் அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்க. அந்த மாதிரி அதெல்லாம் இல்லை அவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் அதெல்லாம் வெறும் ஒரு சங்கல்ப மாத்திரேன நியமிய திவ்யன் அப்படின்ற அந்த மாதிரி சங்கல்பத்தாலேயே பண்ணக்கூடியவர் அப்படின்ற விஷயத்தை அந்த சாத்துவத்தை சம்மித்தையான சாத்துவத்தை சம்மித்தை சொல்கிறது. உத்கிரதி இது வர்த்தமான நிர்தேசா கொச்சித் கொச்சித் கல்பே ததா பிரவிற்த்தி பிரவாக ஜாபனார்த்தா. அதனால் இந்த உத்கிரதி அப்படின்றதோ நிகீரியான் ரெட்லையாவது லெபந்தமாக அது பாஸ்ட் டென்ஸை சொல்லிடுத்து. உத்கிரத்தின் ரெட்டில் ப்ரெசன்ட் டென்ஸை சொல்கிறது. இந்த ப்ரெசன்ட் டென்ஸை எதுக்கிட்டா சொல்கிறதுன்னா உத்கிரத்தின்ட்டு ஒவ்வொரு கல்பத்துலேயும் இது நடந்துட்டு இருக்கிறதுனால கல்பங்கள் மறுபடியும் வரதானே போகிறது. அந்த ஒவ்வொரு கல்பத்துலேயும் இந்த பிரவர்த்தி பிரவாகமானது நடக்கிறதுன்னு சொல்கிறதுக்காக உத்கிரத்தின்னு வர்த்தமான கால பிரதேசம் என்ன நாளைக்கு நடக்கதானே போகிறது அதுக்காக. தஸ்ய யதாபூர்வத்வத்யோதனாய புனஷப்தா கிராந்த்வா நிகீரிய புனா உத்கிரத்தின் புனகான்னு எதுக்கிட்டா சொன்னார். சரி வர்த்தமான கால நிர்தேசம் பண்ணார் ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் எதுக்கு யூஸ் பண்ணார் தான் பழைய சமாச்சாரமாக சொன்னேன் ஒவ்வொரு தடவையும் பண்ணுறதுனால அதை அப்படி பண்ணார்னு ஒரு சமாதானம் சச்சார். புனகான்னு எதுக்கிட்டா சொன்னார்னா அடிக்கடி தானே பண்ணிட்டு இருக்கார் புனா உத்கிரத்தின்னு புனசப்தம் சொன்னதுக்கு காரணம் சாதிக்கிறார். புனா அப்படின்னு சொன்னது தஸ் யதாபூர்வத்வத்யோதனார் முன்ன எப்படி பண்ணாரோ அதே மாதிரியே மறுபடியும் பண்ணுறாருன்றதை தெரியறதுக்காக தாத்தா யதாபூர்வம் கல்பயதுன்னு வேதமந்திரமே சொல்கிறது. முன்ன இருந்த மாதிரியே மறுபடியும் சிருஷ்டி பண்ணார் இந்திரன்னா அதே மாதிரி இந்திரன் இந்திரனுக்கு என்ன சக்தியோ அதே மாதிரி சக்தி அதை புக் பைலாஸ் படி பண்ணார்னு அர்த்தம். யதா வேதம் எப்படி சொல்கிறதோ பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரிதா சூரிய பிருந்தேன சார்த்தம்ன்ற ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க பண்ணுறார் சிருஷ்டியில் விபரிணாமம் பண்ணுறதில்ல வேதம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி தான் சிருஷ்டி பண்ணுறாருன்னு சொல்கிறது. அதனால் யதாபூர்வத்வத்யோதனாய புனஷப் ஏவம் சம்ஹாரியத்வ சம்ஹர்த்ருத்வ ரக்ஷியத்வ ரக்ஷகத்வ ஜன்யத்வ ஜனகத்வ அதிஷ்டேயத்வ அதிஷ்டாதிருத்வாதி வைதர்மிய வர்க்கைஹி உக்தைஷ்ச புருஷ நிர்ணயாதிஷு பிரசாசி பிரபஞ்சித்தை ஹேத்துபிஹி தொதன்யேஷு கொச்சிதபி சுவாதந்திரசங்காச்ச நசியாதி நிகமனாபிப்பிராயணாக கேனச்சி.
இப்போ கேனச்சயன் எதுக்கிட ஆரம்பிச்சார்னா, கேனச்சைஷ பரவானிதி சக்கியசங்கான்னு இருக்கு, அது ஒரு பாகம், அடுத்த உபன்யாசத்தில் அதை பண்ணலாம். அந்த அதுக்கு முன்னே அதுக்கு அவதாரிக்கு என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இதே மாதிரி சம்ஹாரியத்துவம் என்ன, சம்ஹாரியத்துவம் சம்ஹர்த்திருத்தம் ரக்ஷியத்துவம் ரக்ஷகத்துவம் இதெல்லாம் இந்த சொன்ன எல்லா விஷயங்களும் புருஷ நிர்ணயாதி கிரந்தங்களில் சொல்லியிருக்கு. அதை அந்த ஹேதுபிஹி தொதன்யேஷு, இப்போ இந்த அங்கங்கே சொல்லிருக்க ஹேத்துனால இவருக்கு தான் ரக்ஷகத்துவம், இந்த வஸ்துக்கள் சிருஷ்டித்த வஸ்துக்கள்லாம் ரக்ஷியத்துவம் இருக்குது, அதில் அதிஷ்டாத்திருத்தம் பெருமாண்டத்தில் இருக்குது, அதிஷ்டேயத்துவமானது வஸ்துக்களில் இருக்குது அப்படின்றதாக வைதர்மியம். இது இதில் இருக்கிற தர்மத்துக்கு விருத்தமான தர்மம், இதெல்லாம் காக்கப்படுபவை இவர் காப்பவர் அப்படின்ற அந்த தாரதமியம் இருக்கே, இதெல்லாம் புருஷ நிர்ணயத்தில் என்னென்ன காரணத்தினால சொல்லியிருக்காரோ அதனால் சுவாதந்திரம் இது இவாள்லாம் கூட சுதந்திராலாக இருக்கலாமே அப்படின்னா அவளுக்கு மற்றவாளுக்கு சுவாதந்திரம் கிடையாதுன்றத சொல்கிறதுக்காக கேனசைஷ பரவானிதி சக்கியசங்கா என்ற கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்லோகத்தினுடைய பாகத்தை அந்த கேனசைஷ பரவானிதி சக்கியசங்கான்றதுக்கு அடுத்த உபன்யாசத்தில் அதை விஜாபிச்சுக்கிறேன். க்ஷமிக்கணும், அதே தாசன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.